வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். உலகத்து மக்கள் அனைவருக்கும் வாழ்க்கையில் எல்லா நாட்களும் மங்களகரமாக துவங்கி எல்லா காரியங்களும் நிறைவேறி மகிழ்ச்சியாக இருக்கணும்னு வாழ்த்துறோங்க. இந்த காரியம் நிறைவேறணும் அப்படின்னாக்கா நாம் என்ன செய்வோம் தெரியுமா? உடனே சாமிக்கு வேண்டிப்போம், பிள்ளையாரே உனக்கு தேங்காய் உடைக்கிறேன். அப்புறம் என்ன பண்ணுவோம், ஆஞ்சநேயா உனக்கு வெத்தலைப்பட்டி மாலை போடுறேன், வெண்ணெய் சாத்துறேன், இப்படியெல்லாம் வேண்டிப்பாங்க தெரியுமா? இதுக்கு என்ன காரியம்? நம்ம இப்படி செய்யறதுக்கு ஏதோ ஒரு குறிப்பிட்ட காரணம் இருக்கணுமே. அனுமாருக்கு ஏன் வெத்தலை மாலை போடுறோம்? குழந்தைங்க என்னைக்கானு கேட்பாங்க உங்களை, எதுக்கு இந்த வெத்தலைப்பட்டி மாலை அப்படின்னு கேட்பாங்கல்ல, அதுக்கு ஒரு கதை உண்டு. இந்த ஆஞ்சநேயரையும் விநாயகரையும் பிடிக்காத குழந்தைகளே கிடையாது. ஏன்னா அந்த ரெண்டு சுவாமியுமே பார்க்கின்ற பொழுது ஏதோ ஒரு ஈர்ப்பு இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டால், இவர் ஓம்கார பொருள் கணேசர், அவர் ராம பக்தர். பக்திக்கு ஒரு அடையாளமாக யாரையான்னு சொல்லணும்னா அது ஆஞ்சநேயர் தான், ராம பக்த ஹனுமான். கடைசி காலத்தில் ராமர் என்ன பண்ணுறார், நான் இந்த உடலை விட்டு விட்டு நான் வைகுண்டம் போக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சரயூ நதியில் இறங்கிறதுக்கு முன்னால், ஆஞ்சநேயா நீ வரலையா என்னோட வைகுண்டத்துக்கு? சுவாமி நான் வரவில்லை, எங்கெங்கு ராமநாமம் ஒலிக்கிறதோ அங்கெல்லாம் நான் இருந்து கேட்க வேண்டும், நான் வைகுண்டத்துக்கு வரவில்லை, எனக்கு இந்த பூலோகம் போதும் அப்படின்னு சொன்ன ஒரே பக்தர். நாமளாக இருந்தால் என்ன பண்ணுவோம், அவருக்கு முன்னால் நம்ம போகிறோம் போம் இல்லையா? அவர் சொல்லிட்டார், இல்லை இல்லை இல்லை, எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமஸ்த காஞ்சலிம் பாஷ்பவாரி பரிபூர்ண லோச்சனம் மாருதிம் நமத ராட்சசாந்தகம். அப்படின்னா கண்களில் கண்ணீர் வடிய ராமநாமத்தை கேட்டு கசிந்து உருகும் அன்பை கொண்டவர் ஆஞ்சநேயர். அதனால தான் ஆஞ்சநேயர் வந்து, இப்போ நம்ம எங்கேயான் ராமாயணம் படித்தோம்னா ஒரு பலகா ஒன்று போடுவாங்க, தனியாக ஒரு குட்டி பலகா போட்டு அதில் வந்து இந்த மலையை போட்டு சஞ்சீவி பர்வதத்தையும் படத்தை போட்டு அதுக்கு ஒரு சின்ன வால் போட்டு அந்த வாலில் ஒரு மணி இருக்கிறாப்புல அங்கே வச்சுருவாங்க. அங்கே வந்து வெத்தலை பாக்கு பக்கத்தில் ஒரு செம்பில் தண்ணீர் வச்சுருப்பாங்க. என்னன்னு கேட்டால், பூ போட்டிருப்பாங்க அந்த பலகாவில். காரணம் என்னன்னு கேட்டால், எங்கெல்லாம் ராமநாமம் ஒலிக்கிறதோ அங்கே நான் வந்து கேட்குறேன் அப்படின்னு சொன்னார்ல. அதனால் அந்த பலகையை ஆஞ்சநேயர் வந்து கண்ணுக்கு தெரியாமல் அரூபமாக உட்கார்ந்து கேட்பதாக சொல்லுவார்கள். கடைசியில் அந்த ராமர் சிலைக்கு தீபாராதனை காட்டும்போது அந்த பலகைக்கும் தீபாராதனை காட்டுவார்கள். ஏன்னா அங்கே ஆஞ்சநேயர் உட்கார்ந்துருக்கிறாருங்கிற ஒரு மனோபாவம்தான். சரி, இவர் இங்கேருந்து சீதையை பார்க்கறதுக்காக கடலை தாண்டி போகிறார். அத்தனை ராட்சச கூட்டத்தின் நடுவே பாவம் தனியாக சுடரப்போல் பிரகாசிச்சுருக்கிற என்னுடைய மாதா போய் சொல்லிட்டு அவர் போய் அவர் கும்பிட்ற கும்பிட்டுட்டு இந்த மாதிரி ராமருடைய அடையாளமாக இந்த கணையாழி தருகிறேன் வைதேகி சொல்லிவிட்டு அந்த அம்மாட்ட கொடுக்குற போது அவள் அப்படியே சந்தோஷப்பட்டு போகிறான். முதல்ல கூட அவனை ஏதோ நீ ராட்சசன்தான் வேறு வேஷத்தில் வந்திருக்க அப்படின்னு நினச்சவ இல்லை, ராம நாமத்தை சொல்லுபவன் ராட்சசனாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கணையாழியை கொடுக்க, அவள் பதிலுக்கு அந்த தன் தலையில் இருந்த சூடாமணி அப்படிங்கிற ஒரு ஆபரணத்தை எடுத்து ஆஞ்சநேயர்கிட்ட கொடுத்து, இதை கொண்டு போய் என்னுடைய சுவாமியிடம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறதுக்கு முன்னால் என்ன பண்ணுறா, எனக்கு உன்னை வாழ்த்தணும்னு சொல்லிட்டு அங்கே எங்கே பார்க்குற பொழுது பக்கத்தில் வெத்தலை கொடி இருந்து தான். அசோகவனத்தில் அந்த அசோக மரத்துக்கு அடியில் அம்மா உட்காந்துருக்குறாங்க சீத்தை அம்மா, சுற்றி ராட்சசிகள்லாம் அந்த நேரத்தில் எல்லாரும் மயக்கம் போட்டு விழுந்து படுத்துருக்குறாங்க. பார்க்குறாலாம் ஒரு வெத்தலை கொடி இருக்கான், அதில் எடுத்து இலையை பறித்து அவருடைய தலையில் போட்டு வெற்றி வீரனாக சென்று வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொடி இல்லை கொடி அப்படியே அவர்கிட்ட கொடுத்த போது அவர் அதை மாலையாக போட்டுக்கிறாராம். வெற்றிலை மாலை இல்லை, வெற்றி இலை இல்லை, அது வெற்றி மாலை. சீதையை கொடுத்ததுனால அது வெற்றி மாலையாச்சு. வெற்றி இலைன்னு பேர் ஏன் தெரியுமா, பூக்காது காய்க்காது. அதிலேருந்து நீங்கள் ஒரு விதையை எடுத்து நீங்கள் போட்டு ஒரு வெத்தலையை வரவழைச்சிட முடியாது, வெற்றி இலை. ஆனால் அது இல்லாமல் ஒரு கல்யாண நிச்சயத்தாம்பலமோ இல்லை, வெத்தலை பாக்கு மாற்றியாச்சுன்னு ஏன் சொல்கிறோம்? கோவிலுக்கு போகிறோம், நீ பழம் எடுத்துகிட்டு போகாட்டால் கூட அந்த வெத்தலை எடுத்துகிட்டு போகிறீங்கல்ல, அதுக்கு ஜோடிக்கு பாக்கு எடுத்துகிட்டு போகிறோம்ல. இதெல்லாம் வந்து
இந்த பிறவியோட உன்னுடைய வாழ்க்கை முடிந்தது அப்படிங்கிறத உனக்கு உணர்த்துவதற்காக இந்த வித்திலை பார்க்க இதை பற்றி பேசியிருக்கேன். ஆக அது வெற்றிலை அல்ல, வெற்றி மாலை. அதை அனுமார் அணிந்து கொண்டு போனதாக சில வகை ராமாயணம் சொல்லப்படுது. அதை ஞாபகமாக வச்சுக்கிட்டு நாம் வெற்றியோடு வான்னு சீத்தை சொன்னா இல்லையா, நமக்கு இந்த காரியம் வெற்றி ஆகணும் அப்படின்னு கேட்டால் இந்த வெத்தலையை அது அப்படியே பட்டி மாதிரி சுற்றி அப்படியே மாலை போடுவாங்க, வேண்டிப்பாங்க, 51 கன்னி போடுறேன், 108 கன்னி போடுறேன்னுட்டு. ஆக மொத்தம் இது வெற்றிலை விற்கிறவனுக்கும் சந்தோஷம், சாத்தி எல்லாரும் பார்த்து தரிசனம் பண்ணுறவங்களுக்கும் சந்தோஷம், உங்களுக்கு வெற்றி கிடைக்கிறதே அந்த சந்தோஷம். இந்த சந்தோஷம் இத்தனையும் தரவர் ஆஞ்சநேயர். சரி, அவருக்கு எதுக்குங்க வெண்ணெய் சாத்திரம் அப்படின்னு ஒரு கேள்வி. இதுக்கு ஒரு ஒரு விதமான விடைகள் சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். என்ன தெரியுமா, ராம ராவண யுத்தம் நடக்கிறது. ராவணன் பெரிய தேரில் ஏறி அங்கேயும் இங்கேயும் ஓடி 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 அத்தனை பேரையும் வதம் பண்ணுறான். ஆனால் ராமருக்கு ரதம் இல்லை. அனுமான் தன் தோளில் ஏற்றிக்கொண்டு அங்கே ஓடி இங்கே ஓடி எங்கெங்கே ராவணன் வரானோ அங்கெல்லாம் ஓடி ஓடி போய் அவன் மேலே பாணத்தை போடுற அளவுக்கு ஆஞ்சநேயர் தான் தூக்கிக்கிட்டு ஓடுறார். அப்போ ஆஞ்சநேயருடைய உடம்பில் நிறைய காயங்கள். அன்றைக்கு அந்த போர் சங்கு ஊதி போர் முடிந்து பாசறைக்கு திரும்பும் பொழுது அனுமாரை பார்த்து ராமர் அப்படியே உருகிடுறாராம். உடம்பு பூரா இவ்வளவு காயத்தோட நீ என்னை தோளில் வேற ஏற்றிக்கிட்டு, ஏன்னா உன்னால் சண்டை போட முடியலையே, என்னை பிடிச்சிட்ருக்கியே, என்னுடைய சரணத்தை பிடிச்சிட்டுருக்கியே நீ, நான் விழுந்துடக்கூடாதுன்னுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவரை படுக்க சொல்லி அனுமார் வேண்டாம் வேண்டாம் வேண்டாங்கிறாராம். அவரை படுக்க சொல்லி வெண்ணெய் கொண்டு வர சொல்லி காயத்தின் மீது ராமரே பூசி விட்டாராம். உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் கிருத்தம் அப்படின்னா நெய்யின்னு பேர். பழைய நெய் இருக்குது பாருங்க, அதாவது ஆயுர்வேதத்திலாம் யூஸ் பண்ணுவாங்க, நல்ல பீங்காஞ்சாடியில் அது ஒரு 50 வருஷமாக இருக்குங்க அந்த நெய்யும்பாங்க. அந்த நெய் இப்போ தழும்பு இருந்தால் கூட அதுக்கு தடவினா போயிடும். அதுக்காக நீங்கள் உங்கள் வீட்டில் 50 வருஷமாக ஒரு நெய் பாட்டிலெலாம் வைக்கக்கூடாது. அந்த நெய்ங்கிறது பசு நெய்யே பானையில் போட்டு வைப்பாங்களாம், இல்லைனாக்கா பீங்காஞ்சாடியில் போட்டு வைப்பாங்களாம். இது நாளாக 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 கிருத்தம் அப்படின்னாக்கா பழேசு பழைய நெய் புண்ணுக்கு ஆறும். இப்போ கூட நீங்கள் ஏதாச்சும் நெருப்பு கிருப்பு பட்டுடுச்சுன்னா கொழாக்கடியில் உடனே தண்ணியை காட்டுன்னு சொல்கிறாங்க, அப்படியும் பண்ணலாம். ஆனால் வீட்டில் பசு நெய் இருந்தால் அதை நீங்கள் தடவினீங்கனாக்க அது கொப்பளம் வராமல் காப்பாற்றும். அது பெரிய வயிற்று புண்ணை ஆற்றும், அதே நேரத்தில் வெளியில் இருக்கிற புண்ணையும் ஆற்றும் என்பதனால் பசு வெண்ணெய் பசு நெய் இதுக்கெல்லாம் ஒரு மருத்துவ குணம் உண்டு. ஆஞ்சநேயரை படுக்க சொல்லி அவர் தன் கையால் அந்த நீவி விட்டு அந்த பசு வெண்ணையை தடவின பொழுது ஆஞ்சநேயர் அப்படியே கண்ணில் கண்ணீர் விடுறாராம். என் பெற்ற தாயினும் மேலாக என் மீது அன்பு செலுத்தும் என்னுடைய கோமானே ராமனே அப்படின்னு சொல்லி துதிச்சாராம். அப்போ அவர் மனசில் சங்கல்பம் பண்ணிட்டாராம், இன்று ராமன் எனக்கு பூசுகின்ற இந்த வெண்ணையை யார் எனக்கு கொடுத்தாலும் அவர்களுக்கு நான் அருள் புரிவேன் அப்படின்னுட்டு. இவர் ராமருக்கு அருள் புரியணுங்கிறது இல்லை, ஆனால் நாம் வெண்ணெய் சாத்தினோம்னாக்க நமக்கு காரியம் வெற்றியாகும், நம்மை காப்பாற்றுவான், அவன் நம்மை அழித்து காப்பான் அப்படின்னு சொல்லப்படுறதுனால தான் இன்றைக்கி உங்கள் குழந்தைங்கள்லாம் எதுக்கு பாட்டி வெத்தலைப்பட்டி மாலை, எதுக்கு பாட்டி ஆஞ்சநேயர் கோயிலுக்கு பசு வெண்ணெய் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னு கேட்டால் உங்களுக்கு சொல்ல தெரியணும். இப்போ சொல்ல தெரிஞ்சிருக்குமே, நான் சொன்னது புரிஞ்சிருக்குமே. யா மாமா நீ யா மாமா, யாழி காமா காணாக்கா, காணா காமா யாழியா, மாமாயா நீ மாமாயா. ஏதாவது புரியுதா? ஆனால் இதையே கோவிலில் ஓதுவார் மூர்த்தி கௌசிக பண்ணில் பாடுவார், யா மாமா நீ யா மாமா, யாழி காமா காணாக்கா, காணா காமா காழியா, மாமாயா நீ மாமாயா. ஆமாம், பைரவியில் அவர் பாடினார்னாக்கா வார்த்தை புரியாது, ஆனால் அந்த ஓதுவார் மூர்த்தி சிரிச்சுக்கிட்டே பாடுவார். உங்களுக்கெல்லாம் இதுக்கு உட்பொருள் புரியலைனாக்க இது என்னன்னே புரியாது. மாமாயா நீ மாமாயா நீ காழி காமா காணா காணா என்னங்க இது, ஒன்றுமே புரியலையே நீங்கள் நினைக்கலாம். இதுக்கு பேர் ஆங்கிலத்தில் பாலிண்ட்ரோம்னு சில வார்த்தைகள் சொல்லுவாங்க தெரியுமா, மலையாளம் ரடார்
அதெல்லாம் நீங்கள் திருப்பி போட்டிங்கனாலும் அதே மாதிரி வரும். அதே தான் இது. இது மடக்குன்னு சொல்லுவாங்க, யமகம் அப்படின்னு சொல்லுவாங்க. திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகள் மொத்தம் 16 வயதே வாழ்ந்தார். இப்போ நான் பாடினதையே திருஞான சம்பந்தமூர்த்தி சொன்னது மாலை மாற்று, யமகம், மடக்கு. காலமேகப்புலவர் கூட இப்படியெல்லாம் பாடியிருக்கிறாரு. சரி, இதில் என்ன தான் அர்த்தம் இருக்கா அப்படின்னா, அர்த்தத்தோடு 11 பாட்டு பாடியிருக்கிறாரு. இது 16 நூற்றாண்டில் வெங்கடாத்ரி அப்படிங்கிறவர் வந்து ராமர் மேலே ஒரு இந்த மாதிரி எழுதியிருக்கிறாரு, இந்த பாலிண்ட்ரோம் வச்சு. அது என்னன்னு கேட்டாக்க, அந்த ஸ்லோகத்தை நேராக இப்படி இடம்லேருந்து வலம் வரைக்கும் படித்தா ராமரை பற்றி இருக்குமா, கீழேருந்து இப்படி படிச்சுட்டு வந்தாக்கா அது கிருஷ்ணரை பற்றி இருக்குமா அப்படின்னா, நாமளும் இன்றைக்கி தமிழ் பேசுகிறோன்னு பெருமை பேசிக்கிறோம், நான் பெரிய கவிராயர்னு வேற நம்ம சொல்லிக்கிறோம், ஆனால் அன்று அவர்கள் பாடியது தான் கவி, தெய்வீக கவி அவர்கள்லாம். இப்போ இந்த திருஞான சம்பந்தமூர்த்தி பாடின பாட்டுக்கு 11 பாட்டும் இதே மாதிரி இருக்குன்னா பார்த்துங்க, நான் உங்களுக்கு சாம்பிள் தரேன். ஏன் தெரியுமா, பிள்ளையார் பெட்டியில் சின்னதாக சுவையை காட்டிட்டோம்னாக்க, ஓ இப்படியெல்லாம் இருக்கா, அடுத்த முறை தேவார புஸ்தகத்தை பார்க்கணும். இந்த மாலை மாற்று பதிகம் எதில் இருக்குது, 3 திருமுறையில் இருக்குது, திருஞான சம்பந்தர் பாடினது இருக்குது, சீர்காழியை பற்றி பாடியிருக்கார் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோடு, அதாவது நேரம் இல்லைன்னு சொல்லாதீங்க, இதுக்கெல்லாம் இந்த ஆயுள் பத்தாது, அவ்வளவு சுவையானது. யாம் ஆமா நீ யாம் ஆமா, இப்போ புரிஞ்சிருக்கும், நாங்களாக முடியுமா, நீயாக நாங்களாக முடியுமா, யாழி காமா காணாக்கா, பெரிய யாழை வாசிப்பவனே, காமனை காணாமல் அடித்தவனே, கண்ணால் எரித்தவனே, நாகத்தை அணிந்தவனே, சீர்காழிப்பதியில் அமர்ந்திருக்கும் எம்பெருமானே, மாயையாகிய இந்த உலகில் எங்களை மாயையிலிருந்து விலக்குவாயாக, மாமாயா நீ மாமாயான்னு முடிச்சிருக்கோம். இப்போ நான் எதுக்கு உங்கள்கிட்ட இதை சொல்கிறேன் அப்படின்னு கேட்டாக்க, திருஞான சம்பந்தர் அவருடைய தெய்வ வாக்கில் வந்த அந்த தேவார பாடல்கள் ஒன்றும் சக்தி வாய்ந்தது. அதே போல் இப்போ உங்களுக்கு வேறு ஒன்று தெரியும், எது தெரியுமா, தெரியுங்க, ஏதாவது ராவு காலத்தில் கூட நாங்கள் ஏதாச்சும் ஒரு காரியம் செய்யணுன்னாக்கா எங்களுக்கு தெரியும், என்ன, கோளாறு பதிகம். அது கோளாறு இல்லை, கோள் அறு. இந்த கோள்களினால் ஏற்படுகின்ற துன்பங்களை விளக்கக்கூடிய பதிகம். பேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி, மாசரு திங்கள் கங்கை முடிமேலணிந்தன் உளமே புகுந்ததனால், ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே, ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. எப்பேற்பட்ட ராவு காலமோ யமகண்டமோ குளிகையோ எதுவுமே உங்களை பாதிக்காது, எந்நேரமும் நல்ல நேரம், இறைவனை நினைத்து செய்தால்னு அவர் பாடியிருக்கார். அதே வாயால் பாடின இந்த மாலை மாற்று பதிகத்தை நீங்கள் ஒரு முறையான அது என்னன்னு பார்த்து அதோடய சுவையை நீங்கள் ரசிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த யாமாமா நீ யாமாமா யாழி காமா காணாக்கா, இன்றைக்கி அதையே சொல்லிட்டு இருப்பீங்கன்னு தெரியும் இல்லையா, எவ்வளவு அழகான பாடல். ஆக நீங்கள் திருமுறை, தேவாரம், 4000 திவ்ய பிரபந்தம், இதெல்லாம் அற்புதமான தமிழ் கடல். நீங்கள் அதில் மூழ்கினீங்கன்னாக்கா அற்புதமான முத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த முத்துக்கள் தான் உங்களுடைய நீங்கள் பிறவி எடுத்ததன் பயனாக இருக்கணும். இத்தனை விஷயங்கள் இருக்கா வாழ்க்கையில், நான் ஏன் வாழ்நாளை வீணாக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் உங்கள் எல்லாருக்கும் வரணும். காலமேக புலவருடைய தமிழ் பாடல்களுக்கு தனிச்சிறப்பு உண்டு. ஏன்னு கேட்டால், அவருக்கு தேவி அருளினால் அவருக்கு கவி வந்தது. எதுவுமே இறை அருள் இல்லட்டா கவிதையெல்லாம் வராது. அவர் ஒரு தரம் என்ன பண்ணாராம், ஏரகம் அப்படின்னாக்க சுவாமி மலை, ஆறுபடை வீட்டில் ஒன்று கும்பகோணத்துக்கிட்ட இருக்கே சுவாமி மலை, அது பேர் திரு ஏரகம் அப்படின்னு பேர். திரு ஏரகத்தில் அவர் உட்கார்ந்துருக்கிறாரு. உட்கார்ந்துருக்கும் பொழுது எதுக்காக உட்காந்துருக்கிறாருனா, அவருக்கு தலை குத்து தாங்கலை. அதுக்கு போய் அன்றைக்கி காலையில் என்ன பண்ணாராம், அங்கே ஒரு செட்டியார் கடையில் போய், செட்டியாரே எனக்கு கொஞ்சோண்டு சீரகம் கொடுக்குறீங்களா, நான் அதை வந்து நல்லா அம்மியில் மையா அரைச்சி 10 போட்டுக்கிட்டால் தான் எனக்கு இந்த தலைக்கூத்து தீரும்ன பொழுது, நல்லா வந்தீங்க கவிஞரே, நீங்கள் பாட்டு வருவீங்க, சீரகத்தை கொடும்பீங்க, கடுகு கொடும்பீங்க, சமையலுக்கு வேண்டியது எல்லாம் இப்படியே கேட்டு வாங்கிட்டு போவீங்கன்னு அவர் சுள்ளுன்னு பேசிட்டார்.
நம்ம யார்கிட்ட வேணால் சுள்ளுன்னு பேசலாம், கவிஞன்கிட்ட பேசக்கூடாது. ஏன்னா அவன் பாட்டாலேயே திட்டிடுவான், தமிழ் பாட்டிலேயே திட்டிடுவான். சரி போங்க, தராட்டாக போங்க, ஒரே ஜோரம், ஒரே தலை குத்துன்னுட்டு அப்படி திரும்பினாராம். ஆ, நில்லுங்க நில்லுங்க கவிஞரே, என்ன மெதுவாக இதை திருடிட்டுக்கிட்டு போகலான்னு பார்க்குறீங்களான்னு. ஐயோ, நான் என்னத்தை திருடுறேன்ன பொழுது, அப்படி திரும்பும் பொழுது காலமேக புலவர் மேலே போட்டிருந்த அந்த அங்கவஸ்திரத்தின் நுனி அங்கிருந்த பெருங்காய கட்டி ஒன்று ஈரிச்சு கடந்தது இதில் ஒட்டிக்கிச்சான். உடனே பார்த்துட்டு, பார்த்தீங்களா, நான் சீரகம் தரலன்னொடனே பெருங்காயத்தை திருடுறீங்களா அப்படின்னு சொல்லி அவருடைய இந்த தோல் துண்டுலேருந்து அந்த பெருங்காயத்தை பிச்சு கடையில் போட்டுட்டு, நல்லா வந்தீங்க போங்க அப்படின்ட்டாராம். இப்போது ஒரு கவிஞனுக்கு நேர திட்டிட்டா கூட பரவாயில்ல, ஒரு சின்ன விஷயத்துக்காக, சீரகத்துக்காகவா ஒரு ஆள் நம்மளை திட்டுவான் சொல்லிவிட்டு அதுவே பொறுமல். அவர் போய் அந்த முருகன் கோவிலில் உட்காந்துருக்கிறாரு. ஒரு தூணில் சாஞ்சிட்டு இருக்கும் பொழுது ஒரு குரல் கேட்குது. பார்த்தா இது அந்த செட்டியார் குரலாச்சே. பார்த்தா செட்டியார் முருகனை பற்றி எல்லாம் பற்றி, திருமுகம் ஆறுடன் பண்ணி ரெண்டு தோள்களுமாய் தித்தி திருக்கும் அமுது கண்டேன் அப்படியெல்லாம் பாடி கீடி முருகா என் அப்பனே ஞான பண்டிதா எல்லாம் சொல்லி கும்பிட்டுருக்கும் பொழுது காலமேக புலவர் என்ன பண்ணாராம், மெதுவாக எழுந்தாராம். இவனுக்கு ஒரு பாடம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் ஒரு பாடலை பாடுறார். வெங்காயம் சுக்கானால் வெந்தயத்தால் ஆவதென்ன இங்கார் சுமந்திருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த சீரகம் தந்தீரேல், எனக்கு வேறு ஒன்றும் வேண்டாம், பெருங்காயத்தெல்லாம் நான் எதுக்கு நாட போகிறேன், ஏரகத்து செட்டியாரே அப்படின்னு முருகனை கும்பிட்டாராம். முருகனுக்கு செட்டி அப்படின்னு ஒரு பேர் உண்டு. செட்டி அப்படிங்கிறது முருகனுடைய பெயருங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த செட்டியார் என்ன நினச்சிக்கிட்டாரு, நம்மளைத்தான் இவன் ஏதோ ஜாடையாக சொல்கிறான், நான் இன்னைக்கு காலையில் சீரகம் தரலன்னு பெருங்காயம் பாத்தியா அவன் என்னத்தான் என்னமோ சொல்கிறான் அப்படின்னு அப்படியே உரிமிக்கிட்டே நின்னாராம். அவர் என்ன சொன்னாராம், பெருங்காயம் இது வெங்காயம் அப்படின்னாக்க சூட்டுனால இந்த காயம் உடலானது அப்படியே சுக்காக வத்தி போச்சுன்னா, வத்தி போன பிறகு வெந்தயத்தால் ஆவதென்ன, ரெட் ஆக்சைட் ஆஃப் அயன், அயம் அப்படின்னாக்க இரும்பு, வெந்தயம் அப்படின்னாக்கா அயனை வச்சு செய்யப்படுகிற ஒரு மருந்து, இதை வெண்ணெயில் குழச்சி சாப்பிட சொல்லுவாங்களாம். நீங்களாக எதானு பண்ணக்கூடாது, அதெல்லாம் ஒரு மருத்துவ முறையில் வெந்தயம் அப்படிங்கிறது ஒன்று சொல்லுவாங்க. இதே கல்கட்டாவில் பெண்கள் இந்த சிந்தூரத்தில் இங்கே இங்கே போடுவாங்க சிந்தூர், அது வந்து மெர்க்யூரிக் சல்ஃபைட், அதைத்தான் எடுத்து நல்லா வெண்ணெயில் குழச்சி ஆஞ்சநேயர் சிலைக்கெல்லாம் பூசுவாங்க தெரியுமா, அது மெர்க்யூரி பாதரசம், அது சேர்ந்த ஒரு கூட்டு பொருள் அது. இது என்னன்னு கேட்டாக்க ரெட் ஆக்சைடு ஆஃப் அயன், அயச்செந்தூரம். இவன் என்ன சொல்கிறான், இந்த உடம்பு வத்தி போச்சுன்னா அப்புறம் இந்த வெந்தயத்தால் இந்த ரெட் ஆக்சைடு இந்த மருந்துனால் எனக்கு என்ன புண்ணியம், இந்த சீரகத்தை தந்தீரே ஆனால் பெருங்காயம் வேண்டே. அவர் என்ன சொல்கிறாருன்னா, சீரகம்னாக்க மேலே இருக்கிற அந்த அழகான வீடு, சீரான அகம் எது, ஸ்வர்க்கம், எனக்கு நீ ஸ்வர்க்கத்தை தரேன்னு சொல்லேண்டா முருகா, அப்புறம் நான் இந்த பெருங்காயம் எனக்கு எதுக்கு, எனக்கு இந்த ஸ்தூல சரீரம் வேண்டாமே, அதைத்தானே நான் சொல்கிறேன் அப்படின்னு அவர் பாடின உடனே இந்த செட்டியாருக்கு அவமானமாக போச்சான். இவன் பாரு சாமியை சொல்கிறானா இல்லை என்ன சொல்கிறானான்னு போகும்போது அப்படின்னுட்டு போனான் காலமேக புலவர். அதுதான் ஒரு புலவனுக்கு பழிக்கு பழி, வேற எங்கேயும் வாங்கலை, அந்த செட்டியார் சீரகம் கொடுக்கறது அல்லது கொடுக்காமல் இருக்கிறது. இன்றைக்கி நாம் பேசுகிறோம் இல்லை, இவர் மட்டும் இந்த பாட்டில் எழுதலைன்னா அந்த செட்டியாரை பற்றி தெரியுமா, அது முருகனுக்கு செட்டியார்னு ஒரு பேர் இருக்குங்கிறது தெரியுமா, சீரகம்னா என்ன, நம்ம சாப்பிட்ற சீரகம், சீரகம் என்பது மோக்ஷம், பெருங்காயம்னா என்ன, பெரிய காயம் இந்த உடல், அந்த பெருங்காயம் அதுவும் இப்படி ஈரிச்சு போய் அவரோட துண்டில் ஒட்டிக்கிச்சாம்ப்பா. இதெல்லாம் படித்து 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 ரசிக்கக்கூடிய விஷயங்கள். காலமேக புலவரை பற்றி நான் உங்கள்கிட்ட நிறையா பேசுகிறேன், இருந்தாலும் எனக்கு இது ரொம்ப பிடிச்சது. அதை விட தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம், நம்ம இப்போலாம் தலை குத்துன்னா என்ன பண்ணுறோம், ஏய் பாம் எங்கப்பா தலைக்கு தடவிக்கணும் சொல்கிறீங்கள்ல, அந்த காலத்தில் சுக்கை அழைச்சி போடுவாங்க, இல்லாட்டா சீரகத்தை அம்மியில், அம்மி எங்கே இருக்குன்னு கேட்குறீங்களா, அம்மியில் நல்லா இழைச்சி வெண்ணையாக அரைச்சி அதை வந்து வெந்நீரில் அரைச்சி அதை அப்படி பத்து போடுவாங்களாம், அப்போ தலை குத்து தீரும் அப்படிங்கிறதையும் காலமேக புலவர் நமக்கு மருந்தையும் சொல்லி
நமக்கு வாழ்க்கைக்கு உண்டான பெரிய மருந்து எது? இறைவன் அருள் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாரு. ஆக மொத்தம் சீரகம் கேட்போமா, பெருங்காயம் கேட்போமா, இல்லை அந்த சீரகத்தை கேட்போமா? யாருக்கிட்ட? செட்டியார்கிட்ட. ஏரகத்து செட்டியாரே.